கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டனா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் 2021 இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார் கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து ஸோ உங்களுடைய நண்பர்களோட உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான் ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளுடைய உத்வேகத்தோட நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம் ஸோ 2021 அனைவருக்குமே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும் உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க ப்ராப்பர்ட்டி நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் 2021 நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம் நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம் தேங்க்யூ இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 உடைய இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம் உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுக்க முடியாது ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ முடியும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு 2021 உடைய தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை நீங்கள் சிம்மம் இருக்கலாம் கடகம் இருக்கலாம் கன்னி துலாம் மகரம் கும்பம் எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும் தனுசாக இருந்தாலும் சரி தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன் ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021 வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ் எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும் தேங்க்யூ ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும் செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும் இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது Thank you for watching Headlines TV. கன்னி ராசி 2021 ஸோ 2021 கன்னி ராசியை சேர்ந்த உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் கரியர் எப்படி இருக்கும் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி பாசிட்டிவாக இருக்கா எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் ஹாரோஸ்கோப் சார்ட்டும் டெவலப் பண்ணியாச்சு உங்களுடைய ரெக்வஸ்ட்காக ஸோ சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இன்னும் எங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்னு சொன்னீங்க இப்போ கன்னி அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து கன்னி ராசி ஸோ இதை வந்து கன்னி ராசி அப்படிங்கிறது 12 ஜோடியாக் இந்த 12 ராசிகளில் இந்த ரைட் சைடில் டவுன் கார்னர் இதுதான் வந்து கன்னி ராசி இந்த ராசியுடைய அதிபன் வந்து புதன் பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த கன்னி ராசி ஃபஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் உங்கள் லக்னம் கன்னியாக இருந்தாலும் இது உங்களுக்கு பொருந்தும் இந்த கன்னியிலிருந்து ஃபஸ்ட்டு கரியரை பார்ப்போம் உங்களுடைய தொழில் வேலை கரியர் உங்களுடைய லைஃப் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியல்ஸ் என்னவாக இருந்தாலுமே உங்களுடைய கரியர் லைஃப் எப்படி இருக்கும் இந்த கன்னியிலேருந்து 10th ஹவுஸ் எப்படி இங்கே 10 வருதுன்னா 1, 2, 3 அப்படியே வரிசையாக நீங்கன்னா இது 10th வீடு மொத்தம் 12 ஹவுசஸ் இருக்குது கிளாக் வைஸ் மோஷனில் இது 10th வீடாக கன்சிடர் பண்ணுறோம் ஸோ இது மிதுன வீடு ஜெமினி இந்த இடம் தான் உங்களுக்கு கரியர் ஹவுஸாக லொக்கேட் ஆகுது ஸோ இந்த கரியர் எப்படி இருக்கணும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா குரு அதாவது ஜூபிட்டர் உங்களுடைய ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் இந்த ரெண்டு பிளானட் வந்து 5th ஹவுஸில் 5th இருக்குது 9th வந்து உங்களுக்கு ராகு 3rd ஹவுஸில் வந்து கேது அதாவது 4 மேஜர் பிளானட்ஸுடைய பொசிஷன் நம்ம எடுக்கிறோம் அடுத்தது மெர்க்குரி உங்களுடைய கரியர் பிளான்ட்டும் மெர்க்குரி உங்களுடைய ராசிநாதனும் புதன் தான் உங்களுடைய ராசிநாதன் கரியர் பிளான் ரெண்டுமே அவர் தான்
இவர் எப்படி பொசிஷன் ஆகிறாருன்னா, எவ்ரி மந்த் இங்கே இருப்பார், அப்புறம் இங்கே இருப்பார், இங்கே இருப்பார், இங்கே 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 நகர்ந்துகிட்டே இருப்பார். அதாவது 12 மாதங்களில் இந்த 12 ராசிகள்லையும் மூவ் பண்ணக்கூடிய வேக ஓட்டம், வேக ஓட்டம்னா ரொம்ப ஃபாஸ்ட் ரன்னிங் பிளானட் வந்து இந்த மர்க்குரி. குடுகுடுன்னு ஓடிடும், வேகமாக ஓடும், ஒரு ஒரு ராசியாக கடந்துகிட்டே இருக்கும். அதனால் கரியரில் பொதுவாக கன்னியை சேர்ந்தவங்களுக்கு 1 மந்த் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக இல்லைன்னா கூட அடுத்த மாதம் அந்த வாய்ப்பை கொடுத்துரும். இது புதனால் இருக்குது. மற்ற மேஜரான பிளானட்ஸ் வந்து தடங்கல் பண்ணுமானா, ராகு ஃபேவர் ஆகிடும் 9th ஹவுஸில், கேது 3rd ஹவுஸில், நதர் ஃபேவரபிள். ஸோ சர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சர்ப்பங்கள் சாதகமாக இருந்ததுன்னா தடங்கள் கிடையாதுன்னு அர்த்தம், பிளாக்கேஜ் இல்லை, தடங்கள் இல்லாமல் உங்கள் முயற்சியை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். சனி ஃபேவராக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5th வந்து சனி ஆட்சியோடு இருக்குது, 5 கூடையவன் 5ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப ஃபேவர்னு அர்த்தம். ஸோ சனி ஃபேவராக இருக்குது. குரு ஃபேவராக இருக்கா, 5ஆம் இடத்துல குரு, இதுவும் வந்து ஃபேவர் தான். ஸோ இயரோட பிகினிங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் ரூட்டில் இருக்குது. ஏன் இது ஃபேவராக இருக்கும்னா, குரு சனி ரெண்டு கிரகமும் வந்து உங்களுக்கு 11th ஹவுஸை பார்வையிடும். இந்த 11th ஹவுஸை பார்வையிடும் போது இதுதான் வந்து ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயின், லாபம், யோகம், முன்னேற்றம், வருமானம், வளர்ச்சிகள், இதெல்லாம் வந்து 11th ஹவுஸ் இண்டிகேட் பண்ணுறது. ஸோ 11th ஹவுஸில் குரு சனியுடைய இந்த பார்வை விழும்பொழுது கன்னிக்கு வந்து ஜனவரி மாதம் 2021லேருந்து சாதகமான பலன் உங்களுடைய கரியரில் இருக்குன்னு அர்த்தம். ஜாபில், ப்ரொமோஷனில், க்ரோத்தில், சேஞ்சில், இதெல்லாம் ஒரு ஃபேவராக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் இந்த ஹாரோஸ்கோப்பை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஹவு டு லேர்ன் அஸ்ட்ராலஜி, நாங்களும் ஹாரோஸ்கோப்பை கற்றுக்கணும், எங்களுடைய ஜாதகம் பார்க்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதில் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில், லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலில் ஹாரோஸ்கோப்பை நான் வந்து என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி நீங்களே வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பை லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கேன். அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதில் உள்ள ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இனிமேல் உங்களுக்கு இந்த ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாரோஸ்கோப் லேர்ன் பண்ணுறதுக்கும் சரி, ப்ரிடிக்ஷன் இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரோஸ்கோப் சார்ட்டில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த ஹாரோஸ்கோப் தேவைப்படுது, எஸ் எனக்கு ஒரு டீட்டெயிலான ஹாரோஸ்கோப் வேணும், நான் கிளியராக சார்ட் போட்டு பார்த்துக்கணும், என்னுடைய ஜாதகத்தை போதெல்லாம் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, எவ்ரி மந்த் நான் சொல்கிறது தான் lifehoroscope.in அந்த சைட்டில் போய் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரிடிக் பண்ணும்போது அதை நீங்கள் கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும், ஃப்யூச்சர்லேயும் அது உங்களுக்கு ரொம்ப பயன்படும். ஓகே, இப்போ கன்னிக்கு கரியரை பார்த்தோம், அது நம்ம பாசிட்டிவான ரூட்டில் போயிட்டுருக்கு. இதில் வேறு ஏதாவது பேட் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கரியரில் பார்த்தோம்னா, குரு ஏப்ரலில், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 5 மாதங்கள் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டுக்கு வருவார். ஸோ 6ஆம் இடத்துல குரு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2021 பொறுத்த வரைக்கும், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க, ஒரு முக்கிய மாற்றம் செய்ய போகிறீங்கன்னா இந்த சமயத்தில் குரு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா எப்போல்லாம் குரு 6ஆம் இடத்துல பலம் எடுக்கிறாரோ அப்போ அந்த இடத்த நீங்கள் முடிவு எடுக்கும்போது யோசித்து செஞ்சால் நல்லது. இதுதான் என்னோடய பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். அதர்வைஸ் உங்களுக்கு சனியும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற காலங்கள் எல்லாம் இருக்கும், ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. ராகு கேதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. மேரேஜ், கல்யாணம் பண்ணணும், கன்னி ராசியை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த வருஷம் கல்யாண பலன் இருக்கா, 5ல் குரு, 5ல் குரு நீச்சமா, நீச்சம் கிடையாது, ஏன்னா சனி கூட இருக்குது. ஸோ நீச்சம் அடையாத ஒரு தன்மையை குரு வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். நீச்சம் தான் இருந்தாலும் நீச்சத்தன்மையை நீக்கிடும், அதான் நீச்ச பங்கம்னு சொல்கிறது. இந்த குருவுடைய பார்வை கண்ணியில் விழுது. ஸோ ஒரு ராசியில் குருவுடைய பார்வை, ஒரு சுபர் பார்வை ஒரு ராசியில் விழுந்தால் சுப பலன் நடக்கும். மேரேஜுக்காக தயாராக இருக்கீங்களா, 2021 குரு பார்வையில் இருக்கீங்க அர்த்தம். குரு பார்வையில் இருந்தீங்கன்னா மங்கள பேச்சுகள் நடக்கும், சுப பேச்சுகள் நடக்கும், வரன் அமையும், நீங்கள் தேடுற வரன் அழகாக கைகூடி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, அவர் வந்து வரன் இப்போ வந்து வேண்டாம், நாங்கள் லேட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த முறை அவங்களே ஓகே சொல்கிற மாதிரியும் வந்துடும். இதுதான் கன்னிக்கு வந்து ஃபேவராக இருக்குது. அப்போது திருமண ஒரு கெட்டி மேலம் கொட்டுறதுக்கு கன்னிக்கு இந்த 2021 பாசிட்டிவாக இருக்குது. சைல்டு பர்த், கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை, எங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் உண்டா. குரு எங்கே இருக்கார் பாருங்க, 5ல் இருக்கார், குரு பார்வை கண்ணியில் இருக்குது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த குருவுடைய ஒரு பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ ஜூபிட்டர் உங்களுக்கு இந்த 2 பலன்களையும் சுபமாக தருவார் அப்படின்னு அர்த்தம். 2021 ஸ்டூடெண்ட், நாங்கள் வந்து மாணவர்கள், நான் வந்து மாணவி, எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், நாங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா? 5ல் குரு சனி சேர்க்கை, 5ஆம் இடங்கிறது என்ன, உங்களுடைய உயர்கல்வி. நீங்கள் வந்து காலேஜ் எடுக்கிறீங்க, ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன், உங்களுடைய அடுத்த லெவலுக்கு வந்து க்ரோத் அடையணும், அதுக்கெல்லாம் வந்து இந்த குரு சனி கூட்டணியே போதும், எக்ஸலண்ட்டாக பலன் தரும். கேது 3ல் இருக்குது, இது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் வேறு ஊரில் போய் படிக்கணும், ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், நான் அப்ராட் போகணும், அதுக்கெலாம் இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக பண்ணும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரபிள் இயராக நம்ம 2021 எடுத்துக்கலாம். ஹெல்த் ஆஸ்பெக்டில் இதுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு படுத்தி எடுத்தது, நோய்களாக இருந்தது, ஏன்னா 4ல் கேது குரு இருந்தது 2020, அப்போது 2019 உங்களுக்கு 4ல் குரு கேது கன்ஜெக்ஷன் இருந்தது. இப்போ வந்து எனக்கு நோய்கள்லாம் இருக்குமா, நோய்கள்லாம் எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா, நோய் இல்லாமல் இருப்பேனா,
என் அப்பா அம்மாலாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பலனை பார்த்தீங்கன்னா, கன்னியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் ஹவுஸ் வந்து சுகஸ்தானம் வந்து கிளீனாக இருக்குது. இங்கே சனி கிடையாது, ராகு கிடையாது, குரு கிடையாது, அசுபர்கள் கிடையாது. அப்போனா உங்களுக்கு சுகம் அப்படின்னா உங்களை சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, டெவலப்மெண்ட் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து இம்ப்ரூவைசேஷன் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் ஹெல்த்தில். சரி, ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும், நான் வந்து இந்த வருஷம் நல்லா பணம் சம்பாதிச்சு நிறைய சேர்த்து வைப்பேனா, எனக்கு சேர்த்து வைக்கிற ஒரு பலன் உண்டாகுமா, எனக்கு அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு அஞ்சில் இருக்கார் இல்லையா, இதில் என்னென்னா ஏர்னிங். ஸோ 2021 உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த ஏர்னிங் பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக பவர்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சேவிங்ஸாக வருமானு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இந்த ஜூபிட்டர் வந்து சிக்ஸ்த் ஹவுஸ்க்கு போயிடுவார். எப்படி பார்த்தாலுமே இந்த குருவுடைய பார்வை 11 வரும்போது லாபம் ஆதாயம் வந்தாலும் கூட, 6 குரு போக போகிறார் இல்லையா, இந்த ஒரு அதிசார பயிற்சியாக ஏப்ரலில் போயிடுவார். அப்படி போகும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த பணத்தை கரைக்க வைக்கும். எப்படி கரைக்க வைக்கும், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த பணம் கரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்லது தானே, ஒரு சுப பலன் தானே. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்க போகிறீங்க, உங்களுக்கு தேவையான பலன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் பணம் சேமிக்க போகிறீங்க, ஆனால் அந்த சேமிப்பு வேறு ஒரு வகையில் டைரக்ட் பண்ணி, அதாவது வேறு ஒரு வகையில் நீங்கள் திருப்ப போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு டைவர்ஷன் இருக்குன்னு அர்த்தம், உங்களுடைய சேமிப்பு வேறு ஒரு பகுதியில் டைவர்ட் பண்ணி அதை சேவிங் பண்ண போகிறீங்க. அப்படி தான் அந்த கன்னி இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓவராலாக கன்னி ராசி பெட்டராக தான் இருக்குது. நம்ம நெகட்டிவாக பெருசாக பார்க்க முடியல. நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, குடும்பத்தை வந்து பராமரிக்கிறீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்க, கணவனை பார்த்துக்கிறீங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிறீங்க, பெரியவங்களை பார்த்துக்கிறீங்க. ஸோ அந்த அளவில் இருக்கவங்களுக்கும் இந்த கன்னி ஏதாவது நல்லது இருக்குன்னா, மனதில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள், குடும்பத்திலையும் பிள்ளைகளால் சில சந்தோஷங்களும், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய திருமணம், இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்களையும் பார்க்குறதுக்கு கன்னி ராசிக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது. வயதில் மூத்தவங்களாக இருக்கீங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த குறை காலங்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமானா, டெஃபினட்டாக உங்களுடைய வாரிசுகள் வழியில் சில ஆனந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும், நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் உண்டாகிறதுக்கும் இந்த கன்னி ராசிக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஆண்டுக்கான ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களை அமைப்புங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும் பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா, இல்லை பாவ தசபுத்திகள் இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தோடு இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் அல்ல சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில், அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னுடைய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவெஸ்சன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதன் மூலிமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பிளானட்டரி பொசிஷன்ஸோடைய நான் டிரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.